சார் வணக்கம். இப்போ உங்க எதிர்த்து போட்டியிடக்கூடிய இந்த தொகுதி வேட்பாளர்கள் எல்லாம் கடந்த ஒரு வாரமே ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல, நீங்க கொஞ்சம் அப்படி தாமதமா ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி ஒரு பார்வை இருக்கு, என்ன காரணம்? இல்ல தாமதம் இல்ல, நான் வேட்புமனு தாக்கல் செஞ்ச பிறகு வேட்புமனில் சில குறைபாடுகள் இருந்தது. அது ஆர்வம் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு ரெண்டு நாள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அது நேற்று ஆரம்பிச்சிட்டோம். இது தொடர்ந்து 17ஆம் தேதி வரையில் நான் இப்போ தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு உண்டான ஷார்ட்டும் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். அதன் பிறகு எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்கள் வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே போல் அனைத்து இந்திய அதிமுகவுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 15ஆம் தேதி தானா தேர்தலில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். இப்போ நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சு தான் கொண்டு தான் இருக்கோம். இப்போ பல்வேறு பகுதிகளில் போகிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க இல்லையா? ஸோ பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் அனைவரும் வந்து ஒரு மனதாக நான் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு என்னை வரவேற்கிறாங்க. இந்த வரவேற்பு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். இப்போ போன முறை, அதாவது 2019 தேர்தலில் இதே தொகுதியில் இப்போ திமுக வேட்பாளர் வந்து பெரும் வாக்குத்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இல்லையா? ஸோ இந்த முறை நீங்கள் பப்ளிக்கை பார்த்து ஓட்டு கேட்கும்போது என்ன ரீசன்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? இல்லை, அவர் இப்போ பொதுவாக வாக்கு அதிக சதவீதம் வாங்கியிருந்தார் இல்லைன்னு சொன்னால் இந்த முறை அது வாங்க முடியாது. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்கள் கூட கூட்டணியில் வந்து பாஜக இல்லை. ஸோ மும்முனை போட்டி அப்படின்ற ஒரு சூழல் வந்து மத்திய சென்னையில் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரிசல்ட்ஸு? பாஜக இல்லாதது தான் எனக்கு உண்மையிலேயே எங்களுக்கும் அதிமுக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் சிறுபான்மை ஓட்டு வந்து இதுவரை அவங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு போடவில்லை, ஆனால் கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு போடுறதுன்னு உறுதியளித்துக்கிறாங்க. ஸோ பாஜக உங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்றது உங்களுக்கான சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? கடந்த முறை அதோட அனுபவங்கள் அப்படி இருந்ததா? அனுபவங்கள்ல இப்போ எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அன்னியாரோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பிஜேபியில் போனதால் தான் எங்கள் வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னு. இந்த முறை அது குறையாது, அதிகமான வரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ குறிப்பாக என்ன மாதிரியான வாக்குறுதிகள் நீங்கள் முன்வைக்கலான் இருக்கீங்க? வாக்குறுதின்றது மக்களுடைய குறைகளை கேட்ட பிறகு தான் நான் வாக்குறுதியை கொடுக்க முடியும். அவனுடைய அடிப்படை வசதி, இந்த குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி, எல்லா வசதியும் இருக்குது. அந்த வசதியை அவங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நான் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு வார்டிலையும் பொதுமக்களை சந்தித்து அவங்களுக்கு குறைகளை கேட்டு அதை எப்படி நிறைவேற்றி செய்யுமோ அந்த முறையில் செய்யும். நன்றி சார், வாழ்த்துக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.